வெல்கம் டு அவர் சேனல் எம்எம் ஜம் ஜம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பர் டிஷ் பார்க்க போகிறோம். என்ன டிஷ்னால் பன்னீர் பர்கர். பர்கர் எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரேட். அதில் பன்னீரும் நிறையா பேத்துக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஒன்று தான். ஸோ பன்னீர் பர்கர் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் பர்கர் பண்ணுறதுக்கு இப்போ வந்து தேவையான திங்ஸ்லாம், இப்போ வந்து வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் இப்போ போட்டுட்டோம். வெள்ளைப்பூடு வந்து ஒரு 10 பல் கிட்ட வெள்ளைப்பூடு வச்சுருக்கேன். அதையும் இப்போ போட்டுடலாம் மிக்சியில். பச்சை மிளகாய் 3, அப்புறம் 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் இப்போ பேஸ்ட்டு அரைச்சிக்கிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தக்காளி வெங்காயம் சூப்பராக கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண ஃப்ரெஷ் மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த மசாலாவை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கோம்னா, 3 பட்டை வத்தை 3 எடுத்து வச்சுருக்கோம். மல்லி விதை வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை 1. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா லைட்டாக ஃப்ரை ஆகணுனே நம்ம இதை மிக்சியில் பவுடர் ஆக்கி வச்சுக்கலாம். நம்ம பர்கரோட ஸ்பெஷல் டேஸ்டி மசாலா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இதை இப்போ மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பர்கருக்கு மசாலாலாம் ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு தோசை தவா வந்து இப்போ ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் நல்லா நிறையா போட்டுக்கலாம். பட்டர் இல்லாட்டி நெய் யூஸ் பண்ணுங்கள். பட்டர் போட்டால் இன்னும் நல்லா க்ரீமியாக இருக்கும். பட்டர் இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க பியூரியை ஹாஃப் பியூரி மட்டும் ஊற்றிக்கிடலாம். ஃபுல்லாக ஊற்ற வேணாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டை ஹாஃப் இதை மட்டும் ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா இந்த பட்டரில் நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம பட்டரில் நம்ம மசாலா குக் ஆகிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோம்ல அந்த மசாலாவை ஃபுல்லாக போட்டுடுறேன். போட்டு நல்லா இதில் குக் பண்ணிக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அப்போ பாதி கியூரி தான் ஆட் பண்ணோம். இப்போ மிச்ச கியூரியும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளோட மசாலா கிரேவியோடு நல்லா சூப்பராக குக் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்படி இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மசாலா இப்போ சூப்பராக குக் ஆகிடுச்சா. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 பன்னீரை வந்து நல்லா உதுத்து வச்சுருக்கேன், ஃப்ரெஷ் பன்னீரை. இந்த பன்னீரை இப்போ இந்த மசாலா கூட நம்ம சேர்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம மசாலா கூட நம்ம பன்னீர் எவ்வளோ சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா நம்ம தோசை தவாலெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் சைட்லலாம் சிந்திடறதுனால பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். பார்க்கவே எமி எமியாக இருக்கா. உண்மையிலே செம்ம ஒரு மசாலா இந்த மசாலா.
இந்த பன்னீரை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பர்கருக்குள்ளே வச்சு சாப்பிடும்போது ஐயோ செம்ம எம்மியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்ப்போம். இன்னொரு 5 மினிட்ஸ் இப்படி குக் ஆகட்டும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டிஷ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மசாலா இப்போ நம்ம வந்து சீஸ் போட்டுக்கலாம். எந்த சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 க்யூப் சீஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சீஸ் கிரேட்டட் வச்சு இதில் சீஸை இப்போ நான் வந்து தடவி போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் சீஸ் போட்டாச்சு. சீஸை திருவி போட்டிருக்கேன். சூப்பராக எம்மியான டிஷ் மசாலா ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சீஸ் போட்டதுக்கப்புறம். ஸோ இப்போ வந்து நம்ம அதே நம்ம பண்ண மசாலாவெலாம் எடுத்து ஒரு பவுலில் சர்வ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ அதே தோசைக்கல்லில் வந்து பட்டரை ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பர்கருக்கு தேவையான பன்னை வந்து இப்படி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த பன்னை நம்ம பட்டரோட நல்லா டோஸ்ட் பண்ண போகிறோம். பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. பன்னை எப்படி பட்டரோட பட்டர் இல்லாட்டி நீங்கள் நெய்யில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ண பன்னீரில் வந்து டொமேட்டோ கெச்சப் விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம ஸ்டஃபிங்ஸை உள்ளே வைக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டஃபிங் சூப்பராக பண்ணிட்டோம் பர்கருக்குள்ளே. இப்போ பர்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்மளோட எமி எமி டேஸ்டி பர்கர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எமி எமி டேஸ்டி பன்னீர் பர்கர் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நம்மளோட பன்னீர் பர்கரோட ஸ்டஃபிங் இங்கே பாருங்கள் சூப்பராக எம்மியாக இருக்கா. இதை வந்து நம்ம பர்கருக்கும் யூஸ் பண்ணலாம். ப்ரெட்டு இருந்துச்சுன்னா ப்ரெட்டை கூட டோஸ்ட் பண்ணி உள்ளே இந்த மசாலாவை ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு ஸ்டஃபிங் பண்ணி இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இது நிறையா சப்பாத்தி பர்கர் ப்ரெட்டு எல்லாத்துக்குமே சூப்பர் ஒரு ஸ்டஃபிங் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எம்மியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வித்தியாசமான வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.